Hello friends, welcome to Cook with Sarah. In the video, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாம்பே ஹல்வா எப்படி சூப்பரா டேஸ்டியா கலர்ஃபுல்லா பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாம்பே ஹல்வா பண்றதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது 200 கிராம் அளவு. நம்ம எதில் வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதுலேயும் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதனால் மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து மாவில் வந்து 2 கப் அளவு மட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து கட்டி விழுகாது, அதனால் நல்லா வந்து தண்ணி மாதிரி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து தண்ணி மாதிரி கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் மாவுக்கு நம்ம 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுதான் கணக்கு. அப்போ மீதி இருக்கிற 2 கப் அளவு தண்ணியும் நம்ம சர்க்கரையில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து சர்க்கரை பாகு வந்து கரைஞ்சா போதும். நம்ம கொதிக்கணும்லாம் இல்லை, சர்க்கரை நல்லா தண்ணியோடு சேர்ந்து கரைஞ்சிட்டாவே போதும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த சர்க்கரை பாகு வந்து தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா மாவு வந்து சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டி கெட்டியாக வரும். ஆனால் வந்து நமக்கு கலரை கலரை வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். என்னடா கட்டி கெட்டியாக வருதுன்னு பயப்பட தேவையில்லை. பாருங்கள், கஞ்சி மாதிரி வந்துருச்சு. இப்போ நல்லா நம்ம இதிலே வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். நான் 200 கிராமுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நீங்களும் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து வந்துடணும். கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை வந்து ஒரே அடியாக சேர்க்கக்கூடாது. அந்த 100 கிராம் நெய்யும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா விட்டு விட்டு சேர்க்க சேர்க்க பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் வரும் நமக்கு. அதுதான் வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சுங்கிற பதம். இப்போ எல்லோ கலர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சேர்க்குறேன். எல்லா பக்கமுமே கலர் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சொல்லட்டி விட்டாவே நல்லா கலந்துக்கும். பாருங்கள், பேன்லேயும் வந்து அல்வா ஒட்டாமல் வருது. நல்லா அல்வாவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து 250 வந்து சேர்க்குறேன். இது வந்து ஹல்வா நல்லா கலர்ஃபுல்லாக வந்து கிடைக்குங்கிறதுக்காக வந்து நான் 250 சேர்க்குறேன். இதில் வந்து 3 கலர்ஸ் எடுத்துருக்கேன். இன்றைக்கி அந்த 3 கலர் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நம்ம நட்ஸ் வந்து ஏதாவது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏதாவது கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இதை சேர்க்கும் போது பாருங்கள், சூப்பராக இருக்கும், கலராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டில் வந்து நான் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த அல்வாவை நம்ம சேர்த்துக்கலாம். செட் ஆகணும், நல்லா வந்து ஒரு மணி நேரமாவது வந்து நல்லா வந்து ஆறணும். இப்போ நெய் தடவுன கரண்டியை வச்சு மேலால் வந்து சரிசமப்படுத்திக்கலாம். நம்ம குயிக்காக வந்து ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி இது மாதிரிலாம் இருக்கும் போது எப்போதும் போல் கேசரி செய்யாமல் நம்ம இதை கூட வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து 1 ஹவர் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரேல நம்ம வந்து மாற்றிக்கலாம். அழுங்காமல் வந்துடும், எந்த இதுவும் பண்ண வேண்டாம். நம்ம இதை அல்வா ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து சதுரமாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும்.
ஸ்கொயர் டைப்பில் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம்தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சாஃப்டான பாம்பே ஹல்வா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.